ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு தினம் தினம் ஒரு கிளி செய்யப்படுகிறது நாகமல்லிகை நந்தியாவட்டை ஏழிலை கிழங்கு வெள்ளரளி மாதுளம்பூக்கள் மரவள்ளி இலைகள் நந்தியாவட்டை இலை செவ்வரளி போன்றவைகளுடன் வாழையினார் கொண்டு பிரத்யேகமாக உருவாக்கப்படுகிறது ஆண்டாளிடம் இருந்து ரங்கனுக்கு தூது போன மகரிஷியின் மகனான சுகப்பிரம்ம மகரிஷிதான் கிளி ரூபத்தில் ஆண்டாளின் கைகளில் தவழ்வதாக ஐதீகம் பக்தர்களின் வேண்டுதலை இந்த சக்தி வாய்ந்த கிளியே ஆண்டாளிடம் கூறி நிறைவேற்றி வைப்பதாக நம்பிக்கை நிலவுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு அனுதினமும் சாற்றப்படும் கிளிகளை முன்னதாகவே சொல்லி வைத்து பக்தர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட கிளியை பூஜையறையில் வைத்து வணங்கி வந்தால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை